வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவி ரேஷன் அட்டைக்கு மாதம் ₹1000, NPHH மற்றும் PHH ரேஷன் அட்டைக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் ரேஷன் அட்டைக்கு மாதம் ₹1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நடந்து முடிந்த தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லியிருந்தாங்க. அதன்படி திமுக ஆட்சி பொறுப்பேற்று 9 மாதங்களாகியும் இந்த திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படாதது மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டமானது நேற்றைய முன்தினம் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அன்றைக்கும் அதற்கான அறிவிப்பு வெளியாகலை. பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை சீரானதற்கு பின் இந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் கட்டாயமாக அறிவிக்கப்படும், நிறைவேற்றப்படும், அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களும் வெளியானுச்சு. இந்த நிலையில் முதல்ல தகுதியான பயனாளர்களை தேர்வு செய்துவிட்டு பின்னர் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் தமிழக அரசிடம் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. மேலும் இது எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கு. NPHH, PHH, PHH, AOY இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரசாங்கம் வகுக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வந்து கசிந்துள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வைத்திருப்பவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. வருமான வரி செலுத்துபவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வருது. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரைக்கும் தமிழக அரசிடமிருந்து எதுவுமே வெளியாகலை. அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தமிழக அரசு 51 வகையான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை விதித்திருந்தது. அதன்படி குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்திலும் தமிழக அரசு பல்வேறு நிபந்தனைகளை விதிக்க இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த விதிமுறைகளின் உட்பட்டு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களின் குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே ₹1000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டுக்கு 25,800 கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரியும் கணித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இது குறித்த அப்டேட் வெளியானதும் நமது சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.